அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஜுல்ஃபியா ஃப்ரம் ஜுல்ஃபியாஸ் ரெசிபீஸ். இன்னைக்குள்ள வீடியோ வந்து ஒரு இஃப்தார் ஈவினிங் தான் நான் வ்ளாக் மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதில் இருக்கிற சில ரெசிபீஸ் நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கிறோம், அண்ட் சில ரெசிபீஸ் வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ். நான் இஃப்தார் பார்ட்டி மாதிரிலாம் எதுவும் அரேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் வீட்டில் எங்கே ரெண்டு பேருக்காக மட்டும்தான் நான் செஞ்ச ரெசிபீஸ் வ்ளாக் மாதிரி பண்ணியிருக்கிறேன். நாங்கள் எப்போவுமே ஒரு மத்தியானம் ஒரு 2 o'clock அப்புறம் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நான் மில்க் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா நான் இன்னைக்கு ரோஸ் மில்க் அண்ட் ஒரு மலபார் ஸ்டைல் அவல் மில்க் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிட்டேன். அப்ராக்சிமேட் வேல்யூ தான், எக்ஸாக்டாக இவ்வளோதான் சொல்ல முடியாது சுகர், ஏன்னா டேஸ்ட் எதுவும் பார்க்க முடியாது இல்லையா. நான் அப்ராக்சிமேட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், பட் கரெக்டாக தான் இருந்துச்சு சுகரோட லெவல். மில்க் பாயில் ஆனதும் நான் இதிலிருந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன், ஏன்னா அவல் மில்க் வந்துட்டு பால் வந்து நல்லா சில்டாக இருக்கணும். அண்ட் இந்த ரெசிபி வந்துட்டு அவல் மில்க் ரெசிபி வந்துட்டு என் சிஸ்டரோட ரெசிபி தான். ஸோ ரோஸ் மில்க் வச்சுருக்கிறது நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டேன், அது ஆறுனதுக்கப்புறம் நான் அதில் ரோஸ் மில்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் சிக்கன் குழம்பு வந்து வைக்க போகிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் பே லீஃப் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், வேறு எந்த ஹோல் கரம் மசாலா நான் ஆட் பண்ணல, பிகாஸ் நான் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தோட ரெசிபியும் நான் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா வ்ளாகோட லென்த் வந்து ரொம்ப எக்ஸீட் ஆகும். ஸோ நான் ரெசிபீஸ் மாதிரி எல்லாம் எதுவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ரெசிபிக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து ஓரளவு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ, க்ரீன் சில்லிஸ் அதெல்லாம் போட்டு அண்ட் அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடுவேனா. நான் கொஞ்சம் இதில் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கறி குழம்பு மாதிரி வைக்கும்போது அதில் பொட்டேட்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வீட்டில் நம்ம மட்டும் சாப்பிடும் போது அப்படின்னா இந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும், கெஸ்ட் வரும்போது பொட்டேட்டோ ஆட் பண்ணால் அவ்வளோ ஒன்றும் சரி வராது அது. ஸோ கவர் பண்ணிவிட்டேன். சிக்கன் குழம்பு வந்து பாயில் ஆகிற டைமில் நான் வந்து ரைத்தா வந்து ரெடி பண்ணுறேன். நான் நார்மலாக எங்களுக்காக மட்டும் வீட்டில் ரைத்தா ரெடி பண்ணும்போது ஜஸ்ட் வெங்காயமும் பச்சை மிளகா கொஞ்சம் மல்லியலை வேணால் ஆட் பண்ணுவேன். இன்கேஸ் கெஸ்ட் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ மட்டும் ரைதாவில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு நினைப்பேன். நார்மல் டைமில் இவ்வளோ தான் அது. ஜென்ரலாக நாங்கள் வாங்குகிற கர்ட் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், பட் இந்த கர்ட் வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சு, லைக் ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவு கொஞ்சம் தின்னாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வாட்டர் எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. வாட்டர் ஆட் பண்ணாமே அது இவ்வளோ அதோட கன்சிஸ்டன்சி வந்து இவ்வளோ லூஸாக இருந்துச்சு அந்த கர்டில். அண்ட் அந்த குழம்புக்கு வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக நான் ஃப்ரோசன் கோகோனட் சங்க்ஸ் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் கேஷ்யூ. அண்ட் இந்த கோகோனட் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் லூஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறலாம். ஒரு பீஸ் பட்டை அண்ட் கொஞ்சம் சோம்பு மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அந்த கோகோனட் பேஸ்ட் வந்து இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிடுவேன். கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணதும் ஒரு அதுக்கப்புறமா நான் ஒரு 7 minutes வந்து குழம்பு பாயில் பண்ணுவேன். லிப் க்ளோஸ் பண்ணி டைமர் செட் பண்ணியாச்சுன்னா 7 minutes ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும் சிக்கன் குழம்பு. அண்ட் ரோஸ் மில்க்கு ஃபர்ஸ்ட் நான் சப்ஜா சீட்ஸ் எடுத்துருக்கேன். சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே சோக் பண்ணிட்டு அது நல்லா பிளம்ப் ஆனதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ இஃப்தாருக்கு தானே நம்ம குடிக்க போகிறோம் அப்படிங்கிறனால நான் டைரெக்டாக அதிலே ஆட் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக பிளம்ப் ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். நான் ரூஹப்ஸாவும் கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரோஸ் மில்க் எசன்ஸ்னால் அதில் செய்கிற ரோஸ் மில்க் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், ரூஹப்ஸாவில் செய்கிறது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம நார்மல் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றி செய்கிறோம்ல அந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது இது.
பட் நல்லா தான் இருக்கும். நம்ம அதை சாப்பிட்டு லைக் அதை குடிச்சு பழகினவங்களுக்கு வந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்டாக தெரியும் ரூஹப்ஸால் பண்ணுறது. ஸோ நான் பால் ஆற வச்சு வச்சுருந்தேன்ல, அதை இதில் ஊற்றிட்டேன்னா ஸோ இது டைரெக்டாக எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கரெக்டாக இஃப்தார் டைமில் வெளில எடுக்கும் போது அந்த சப்ஜா சீட்ஸும் நல்லா இது ப்ளம்பாக இருக்கும். அண்ட் ஜீரா ரைஸ்க்கு நான் ஒரு கப் பாஸ்மதி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பாஸ்மதி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 30 minutes சோக் பண்ணிடுவேன். நான்வெஜ் குழம்புக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது கீ ரைஸோ இல்லை இந்த ஜீரா ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் பிளெயின் ஒயிட் ரைஸ் வந்து அவ்வளோன்னு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்காது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஜீரா ரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, டைம் கன்சியூமிங்கே கிடையாது. அது ஃபஸ்ட் கீ மட்டும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி அது லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது நான் ரைஸ் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இதில் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஜீரா ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிடுவேன். நான் சோக் பண்ணி வச்சிருந்த ரைஸும் எடுத்துட்டு வாட்டர் ப்ராப்பராக மெஷர் பண்ணி ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 glass அளவுக்கு தண்ணி தேவைப்படும். சோக் பண்ணுறதுனால ரைஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ இது கீலேயே ஒரு 1 minute வந்து இந்த ரைஸ் வந்துட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணிட்டாச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நான் பாஸ்மதி வச்சு குக் பண்ணுற எல்லா ரெசிபிக்குமே வந்து ஒரே ஒரு ரூல் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஹை ஃப்ளேமில் 7 minutes அண்ட் லோ ஃப்ளேமில் 7 minutes இந்த ஒரு ரூல் தான். எனக்கு அது நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது நல்லா அப்ளை ஆகும். எனக்கு லைக் அந்த ரூல் நல்லா அப்ளை ஆகும் எனக்கு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நான் வந்து இது மட்டும் தான் ரீசன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு கேஷ்யூஸ் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பட் எனக்கு இன்னைக்கு ரீசன்ஸ் மட்டும் போதுமா இருந்துச்சு. ஸோ நான் ரீசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணேன். அண்ட் இந்த வாழைப்பழம் வந்துட்டு நான் இந்த மலபார் ஸ்டைல் அவல் மில்க்காக எடுத்திருக்கேன். சின்ன சின்ன வாழைப்பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பட் எனக்கு இந்த வாழைப்பழம் தான் இன்றைக்கி கிடச்சிது. ஸோ நான் அதுதான் நான் எடுத்திருக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கேஷ்யூஸ் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அவல் மில்க் வந்து ரொம்ப நல்ல ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த அவல் மில்க். அண்ட் அவல் வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வச்சிருக்கிற சில்ட் மில்க், அந்த பனானா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம்ல பால், அந்த பால் தான் அது. வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் சுகர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் மில்கில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு ஒரு டவுட்டில் நான் இன்னும் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணேன். ஸோ இது நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இது சர்வ் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அவல் கொஞ்சம் அண்ட் கொஞ்சம் கேஷ்யூ அண்ட் வேர்க்கடலை இருக்குல்ல அது வந்து தொளியெல்லாம் உரிச்சிருக்கணும். அந்த வேர்க்கடலை கொஞ்சம், ஆக்சுவலி இந்த அவல் மில்கில் வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க பட் எனக்கு ஹார்லிக்ஸ் ஃப்ளேவர் அவ்வளோ இஷ்டாகாததுனால நான் ஹார்லிக்ஸ் வந்து ஆட் பண்ணல, சும்மா பனானா அண்ட் சுகர் மட்டும்தான் போட்டேன். உங்களுக்கு ஹார்லிக்ஸ் ஃப்ளேவர் இஷ்டம்னா நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகெயின் மேலே திருப்பி இன்னும் கொஞ்சம் அவல், கேஷ்யூ அண்ட் வேர்க்கடலை. இது ஆக்சுவலி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். குடிக்கிறத விட ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அவல் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் கேஷ்யூஸ் அது எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இது. ஸோ ரோஸ் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு, அவல் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. ரோஸ் மில்கில் அந்த சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா ப்ளம்ப் ஆகிடுச்சு அது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிரெட் சிக்கன் ரோல் பண்ணுறதுக்காக சிக்கன் பிரெஸ்ட் வந்துட்டு நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன்.
ஃபுல் சிக்கன் இவ்வளோ காண்டெலாம் நான் எடுக்கலை, போன்லெஸ் எடுக்கலை. ஜஸ்ட் இதுலேருந்து ஒரு 2-3 பீஸ் மட்டும் தான் எடுத்தேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இல்லையா, ஸோ நிறைய செஞ்சால் அது வந்து வேஸ்ட் ஆகிடும். நான் மொத்தமே ஒரு 4 சிக்கன் ரோல் தான் நான் பண்ணியிருந்தேன் அந்த ப்ரெட் வச்சுட்டு. பேலன்ஸ் சிக்கன் வந்து நான் அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன், நாளைக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதில் வேக வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக நல்லா பிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் மசாலா மசாலா வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கரம் மசாலா பிடிக்குன்னா கரம் மசாலா எடுத்துக்கிறலாம். பட் நான் வந்துட்டு ரெட் சில்லி பவுடரும் உப்பும் மட்டும்தான் நான் எடுத்துருக்குறேன். இது கடையில் வாங்கின ரெட் சில்லி பவுடர்ன்றதுனால நல்ல கலர் இருக்குது இது ஆக்சுவலாக. நான் ஊர்லேருந்து ஆக்சுவலி ஒரு 1 kg வரைக்கும் ரெட் சில்லி பவுடர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், பட் அது ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு நான் இது கடையில் வாங்கியிருக்கிறேன். நான் அக்டோபர்லேருந்து போன மாதம் வரைக்கும் நான் வீட்டிலேருந்து எடுத்து வந்த சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மில்க் ப்ரெட் எடுத்துருக்குறேன். நான் நார்மலாக ப்ரௌன் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன், பட் இது எப்படியும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான், என்னன்னாலும் அன்ஹெல்த்தி தான், அதுக்கு என்ன ஒயிட் ப்ரெட்டே போதும்னு சொல்லிட்டு அதே யூஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இது ஒரு ரோலிங் பின் வச்சுட்டு கொஞ்சம் இது நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு, உள்ளே அந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணதை வச்சு சைடில் இந்த மைதா பேஸ்ட் இருக்குல்ல அதை வச்சு சீல் பண்ணிடலாம். இது வந்து சிலர் வந்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுலாம் பண்ணுவாங்க, அதுவும் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு ஆக்சுவலி இதுவே டைம் ஆகிடுச்சு ரொம்ப, அதனால் நான் எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அப்படி தான் நான் யோசித்தேன். அதெல்லாம் நாங்கள் 2 பேர் மட்டுங்கிறதுனால லெட்டிட்பின்னு சொல்லிட்டு நான் இதோடய நிப்பாட்டிட்டேன். இல்லை உங்கள் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வராங்க, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா இல்லை சாரி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிடுங்க. ஜஸ்ட் சைடில் லேஸாக ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா கம்ப்ளீட்டாகவே சீல் ஆகிடும் இது. அண்ட் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரீயாக இருக்க டைமில் அது ஏதாவது மிக்சி ஜாரில் போட்டு அது பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடுவேன். நான் ஆல்ரெடி இப்போ எனக்கு லேட் ஆனதுனால நான் அது எதுவும் அதுக்கப்புறம் பண்ணலை. அது ஸோ அவ்வளோதான், இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோதான் எங்களோட ரெசிபி இன்னைக்கு, ஐ மீன் எங்களோட மெனு வந்து இவ்வளோதான் இன்னைக்கு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது நாங்கள் 2 பேர் மட்டும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இது ஓகே ஆகிடுச்சு. நீங்கள் கெஸ்ட்லாம் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் செய்ய வேண்டியதாக இருக்கும் இதில். ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதுவும் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.